ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். பிக் பாஸ் சீசன் 5 டே 10. யூஸ்வலாக நான் ப்ரொமோ பற்றி பேசுவேன், பட் ப்ரொமோவில் வந்து நிறைய அபிஷேக் வந்தார். அவரை நான் இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அது காரணம் இருக்குது. இப்போது முதல் கட்டுக்கு போவோம். ஐக்கி பெரி அண்ணாச்சி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப அழகாக தமிழ் வார்த்தைகள்லாம் சொல்லி ஐக்கி பெரி வந்து அண்ணாச்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட தமிழ் பற்று, தமிழ் ஒகேபுலரியை பார்த்து வியந்தேன். ஆல் தி பெஸ்ட் ஐக்கி பெரி. அடுத்தது அபிஷேக் வந்து அவரோட கதையை ஆரம்பித்தார். இது வந்து அவரோட கதை. இந்த கதை மற்றவங்களுக்கு ஒட்டுதா ஒட்டலையா அப்படின்றத பற்றி அக்கறை இல்லாமல் அவர் தன் கதையை அவருக்கு எப்படி சொல்லணும்னு தோணிச்சோ சொன்னார். அவங்க அப்பா பற்றி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அவர் வந்து திடீர்னு வந்து பஞ்ச் டைலாக் இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ஏதோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாதிரி ஆர் ராஜுக்காக பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்லைட்டாக எனக்கு ஏன் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அபிஷேக் வந்து நிறைய போய் எல்லாருக்கும் வாலண்டியராக போயிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு வாத்தியார் ஸ்டேட்டஸுக்கு வராரு. பட் அவர் தன்னோட அந்த அட்வைஸ் கேட்டுக்கிறாரா அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்தது பிக் பாஸ் வந்து தாமரை செல்வியை கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு நீங்கள் தலைவியாக இருக்கீங்க, ஆனால் இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும், அங்கே இருக்கிற 18 அராத்து, ஒவ்வொரு சீசன்லேயும் 18 அராத்து, போன சீசனில் இன்க்ளூடிங் மீ கொண்டு விடுறீங்க. சொல்ல பேச்சு கேட்குங்களா பாவல்யா அந்த தாமரை செல்வி? பட் இருந்தாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை, இது நம்ம வேலை, நம்ம செய்வோம் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கு அவங்க கதை சொன்ன விதமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவங்க கதையை பார்ப்போம். தாமரை செல்வி அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது வந்து நிஜமாகவே மனசை தொடர மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப சாதாரணமாக அவங்க முதல் வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கைன்னு சொன்னது. இதுதான் அந்த கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு மேல்தட்டில் வந்து நம்ம பெருசாக பார்க்கக்கூடிய அந்த மோரல் அதெல்லாம் இல்லை. வாழ்ந்தாகணும், இது வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சு வாழறாங்க. நமக்கு வந்து பெரிய விஷயமாக இருக்கிறது அவங்களுக்கு சின்ன விஷயம், அவங்களுக்கு சின்ன விஷயமாக இருக்கிறது நமக்கு பெரிய விஷயம். பார்த்திங்கன்னா இசைவாணி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அது வாங்கினேன்ட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பார் மிஸ்டர் அபிஷேக். என்னென்னா அவங்களுக்கு எல்லாமே பெருமை தாங்க, இல்லாதவனுக்கு எல்லாம் பெருமை தான். ரொம்ப பட்னி பசியில் இருந்தவனுக்கு ஒரு கவலை அந்த பழைய சோறு கூட பெரிய விஷயம். இந்த பரட்டுக்கிறாரையா விஷமமான ஆள், தாமரை செல்வி உருக்கமாக கதை சொல்லிக்கணும் போது கண்ணாடியை தொடச்சிட்டு அவங்க பார்க்கறது சிம்பாலிக்காக என்னவோ அவங்க கதையில் வந்து கருத்தை வந்து பூத கண்ணாடி போட்டு பிரியங்கா தேடுற மாதிரிலாம் ஷார்ட் வைக்கிறீங்க, பாவம் இல்லையா பிரியங்கா? பட் தாமரை செல்வி இன்றைக்கி அவங்க சொன்ன கதையில் உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க நிறைய பேரோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி யூடியூப் எங்கே திறந்தாலும் தாமரை செல்வியோட நாடகங்கள் தான் வருது. அதில் வந்து சில இடங்களில் சில வார்த்தைகள் அவங்க பேச வேண்டியிருக்கு, அது வந்து அந்த நாடகத்துக்கு உண்டானது. என்னடா இப்போ வர நாடகம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த காலத்தில் ஸ்பெஷல் நாடகம்னு ஒன்று உண்டு அப்படின்ட்டு எனக்கு வெண்ணிராடமூர்த்தி சார் நிறைய சொல்வார். அதுலேயும் 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி சில அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். பட் அவங்க சொன்னது நான் பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது, பொழப்புக்காக சில நாடகங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப நேர்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாமரை செல்வி. நான் என் சீசனில் என்னையும் சேர்த்து நான் கம்பேர் பண்ணுற போது இந்த சீசனில் நிறைய மெச்சூர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக உட்காந்து பேசி தீர்த்துக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அண்ணாச்சி வந்து பாவனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து சிரிக்க வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது வருண் பேச வந்தார். பாவம், அவர் வர நேரத்துக்கு இந்த ஹார்ட்டெல்லாம் தீந்து போயிடுச்சு, லைக்கெல்லாம் தீந்து போயிடுச்சு. ஸோ அவருக்கு தெரியும் டிஸ்லைக் தான் வரப்போகுதுன்னு, இனி வரவங்களுக்கு அது மட்டும்தான் எஞ்சி இருக்குது. பட் அதை பற்றிலாம் கவலைப்படலைன்னு அவர் கதையை சொன்னார்.
அவர் மாமா பேரை சொல்ல ஏன் எஸ்டேட் பண்ணார்னு எனக்கு தெரியல, அண்ணாச்சி எடுத்து கொடுத்து மாமா பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் திரு ஐசரி கே கணேஷ் அவங்கள பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஐசரி கணேஷ், ஸோ அவங்க வீட்டு பிள்ளைன்றதுனால நான் ரொம்ப உள்ளே போகலை, அது பயஸ்ட் ஆகிடும். பட் ஐசரி கணேஷ் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்றதை நான் சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருந்து பார்த்துருக்குறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஐசரி கணேஷ். நான் முதல்ல மெச்சூரிட்டி பற்றி பேசினேன்ல, இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா இசைவாணி வந்து அண்ணாச்சி கூட பேசுகிறாங்க. நான் ஏன் இந்த பிரச்சனையாச்சு, ஏன் எனக்கு உங்களை பிடிக்கல, இந்த மாதிரி சம்திங் பேசியிருந்த போது அண்ணாச்சி வந்து நீ சொல் என்னன்னு சொல் சொல் அப்படின்னாரு. அண்ணாச்சி நீங்கள் வந்து அபிஷேக்கு வந்து இசைவாணியை பற்றி குறி சொன்னார், அப்போது கைத்தட்டி கை குலுக்கினீங்க அவருக்கு அந்த அம்மா பற்றி பேசினதுக்கு. அப்போ எனக்கு லைட்டாக நெருடிச்சு, சரி அண்ணாச்சியாச்சே சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து அப்படியே அர்த்தர் பல்ட்டி அடித்த மாதிரி தோணுச்சு. பட் நிஜமாகவே நீங்கள் எஃபர்ட் எடுத்து மாற்றிக்கணும், அந்த பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. அது மட்டும் இல்லை, இசைவாணி கிட்டே போய் தாமரை கேட்டிருக்காங்க, நான் வேணால் பேசட்டேம்மா அண்ணாச்சி கிட்டேன்னு, இல்லை நானே அவரை நேரடியாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு இசைவாணி சொன்னாங்களாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இசைவாணி நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, என்ன பேக்ரவுண்டில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, நீங்கள் இப்படியே இருங்க, கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. முதல் சில நாட்கள் ராஜு அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணேன், எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவரை ஒரு ஹீரோ ஸ்தானத்தை கொண்டு வச்சேன். அதுக்கப்புறம் நேற்று எபிசோடில் ஐ லவ் யூன்னு வேறு சொல்லிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் இதற்கெல்லாம் தாண்டி புனிதமானவர். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுலேயும் அந்த வீட்டிலையும் ஒரு முந்திக்கிட்டு வர்றார். எப்படி இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மனசில் வந்து வந்தாருன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே எப்படி முன்னுக்கு வராருன்றத வழக்கமாக பிரியங்காக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடைசி 15 நிமிஷத்தை அபேஸ் பண்ணிட்டாரு. அதுவும் சும்மா இல்லை, ரொம்ப அழகாக அந்த சண்டை காட்சிகளுக்கு இசை கோர்ப்பு எப்படி சேர்க்குறாங்கன்றதை பற்றி சொல்லி தூண்கிட்ட நின்று பிரியங்காவே சிரிக்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த இடத்த கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஆல் த பெஸ்ட் ராஜு, எனக்கு வந்து உங்களோட கேம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.